வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங், அதுக்கப்புறம் மெனு பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 180 ரூபீஸ் ஆச்சு. நம்ம லாஸ்ட் வீக்கே மொதல் 4 நாளைக்கு கொஞ்சமாக காய்கறி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதை வச்சு அந்த 4 டேஸ் ஒப்பேத்திட்டு இந்த வீக்குக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கினேன். 180 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ என்னென்ன காய்கறிகள் வந்து இந்த வாரம் நான் வாங்கினேன், என்ன மெனு பிளான், அந்த காய்கறி வச்சு 6 டேஸுக்கான மெனு பிளான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியோட ரேட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 180 ரூபாய்க்கு ஒவ்வொரு காய்கறியோட ரேட் எவ்வளவு, மொத்தமாக எப்படி 180 ரூபா வந்துச்சுங்கிற அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பாக்கி இருக்குன்னு பார்ப்போம். போன வாரம் வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரேட்டு வந்து 70 ரூபீஸ்க்கு மேலே போச்சு. ஸோ அதில் ஒரு 6 வெங்காயத்துக்கிட்ட 7 வெங்காயத்துக்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் நான் போன வாரமும் இந்த வாரத்துக்கு இடையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை போய் உருளைக்கிழங்கு நல்லா வந்துச்சு. ஸோ இது ஒரு 45 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து இந்த வாரத்துக்கான கணக்கில் கண்டிப்பாக சேரும். வெங்காயம் பழசு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வாங்கினதுலேயே பாக்கி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்ட்டில் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வாங்கினா கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் சுரக்காய் ஒரு பாதி சுரக்காய் கிட்டே இருந்துச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா குழம்புல போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன், தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி இருந்துச்சு. 1/2 மூடி தேங்காய் கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால் ஒரு தேங்காய் வாங்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருந்துச்சுங்கிறத தரவாக செக் பண்ணியாச்சு. கருவேப்பிலை இருக்குது, அதே மாதிரி கொத்தமல்லி புதினா அந்த சில்வர் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த தடவை ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவசரத்துக்கு வீட்டில் எங்கள் பெரியம்மா செஞ்ச ஊறுகாய் இருந்துச்சு, அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய சுரக்காவாக வாங்கிட்டேன். நீங்கள் கேட்கலாம், என்னடா எப்போ பார்த்தாலும் சுரக்காய் வாங்குறீங்கன்னு. நான் வெயிட் கெயின் ஆகக்கூடாது, ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே பெரிய சுரக்காய் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கேஜி தான் நான் வாங்கினேன். ஏன்னா அதுவுமே ரேட்டு கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. ஸோ சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புடலங்காய் வந்து ரொம்ப நல்லது, நர்வ்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அதனால் நரம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் புடலங்காவும் இப்போ சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கோஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தான் இந்த சின்ன கோஸ். அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ்க்கு அப்புறம் தேங்காய் இருக்குது, ஒரு தேங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 வாழைக்காய். வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பீஸ் வெங்காயம் இருந்துச்சு. ஆனாலும் இந்த நான் தள்ளுவண்டி கடையில் வாங்கினேன் இல்லையா, அந்த காய்கறி கடையில் குட்டி குட்டி வெங்காயமாக பெரிய வெங்காயம் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 30 ரூபாய்க்கிட்ட வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவசரத்துக்கு சட்னி அரைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும்னு. உருளைக்கிழங்கு நான் லாஸ்ட் வீக் வாங்கலை, இடையில வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உருளைக்கிழங்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோக்கிட்ட இருந்துச்சு. 1 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், 45 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்படி 1 கிலோக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே 1 கிலோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா போட சொன்னாங்க. உருளைக்கிழங்கு அவ்வளோதான் இருந்துச்சு, கரெக்டாக 1 கிலோக்கு எடை கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி 45 ரூபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பழையசு ஒரு 7 வெங்காயம் இருக்குது, 7 வெங்காயம் இருக்குது. இருந்தாலும் அது பத்தாவது, ஒரு வாரத்துக்கு சட்னி கிட்னி நம்ம அரைப்போம், தாளிக்கிறதுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சொல்லி தான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். வெங்காயத்தை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தக்காளி 1/2 கிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 1/2 கிலோ கொஞ்சம் கூட இருந்துச்சு, 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. இங்கே வந்து 10 ரூபாய், 20 ரூபா, 25 ரூபா, 3 ரேஞ்சில் வந்து தேங்காய் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து 20 ரூபா தேங்காய் தான் வாங்கினோம். சுரக்காய் 20 ரூபா, வாழைக்காய் 2 வாழைக்காய் 10 ரூபா, கோஸ் 10 ரூபா, பச்சை மிளகாய் 5 ரூபா. மொத்தம் 180 ரூபா வந்து எங்களுக்கு பில் வந்துச்சு. பச்சை மிளகாய் 5 ரூபாய்க்கு நிறையாவே இருந்துச்சு, அதுக்கு அவ்வளோதான். கோஸ் 10 ரூபா தான். நம்ம சின்ன சைஸ் எடுத்தாலும் எடைக்கு போட்டு தராங்க. ஸோ கோஸ் 10 ரூபா. வாழைக்காய் வந்து பெருசும் இருந்துச்சு, நான் வந்து மீடியம் சைஸ் வாழைக்காய் 2 15 ரூபா சொன்னாங்க. நான் ஆனால் ரெகுலராக உங்கள்கிட்ட வாங்குறதுனால வாழைக்காவும் 10 ரூபா தான் கொடுத்தாங்க. ஸோ 180 ரூபீஸ்க்குள்ளே ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்க மெனு பிளானாக பார்க்கலாம். மண்டே வந்து பார்த்திங்கன்னா ரசம் உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ எப்போதுமே மண்டே வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரசம் தான் வைப்போம். ஏன் அப்படின்னா நம்ம சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக நம்ம
இது எடுத்திருப்போம், ஹெவி லன்ச் என்வி நான்வெஜ் லன்ச் வந்து சண்டே எடுத்திருப்போம். ஸோ அதனால் நம்ம மண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும், டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே மண்டே வந்து பார்த்திங்கன்னா ரசம், மிளகு ரசம் இல்லைனா தக்காளி ரசம் வச்சுருவோம். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் தான் சாதம் இறங்குங்கிறதுனால உருளைக்கிழங்கு வறுவல் வந்து மெனு பிளானில் சேர்த்தாச்சு, அதுக்காக தான் உருளைக்கிழங்கு வாங்கினது. அடுத்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல். போன வாரம் வாங்கினா கேரட் பீன்ஸ் பொரியல் ஃப்ரிட்ஜில் பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டையுமே சேர்த்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் டியூஸ்டேக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், தேங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆத்தும் நமக்கு ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்குமே நல்லது தேங்காய் சாதம் சாப்பிட்றது. தேங்காய் பால் சாதம் சில சமயம் நாங்கள் எடுப்போம், அது வந்து நான்வெஜ் கூட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா துருவி தாளிச்சு செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சாதமும் வாழைக்காய் கார பொரியல் வந்து வெனஸ்டே வந்து பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது தேங்காய் சாதம் வாழைக்காய் உருவல் தான். தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு உருளைக்கிழங்கு பொடி மாஸ், என்னடா ரெண்டு நாள் உருளைக்கிழங்கு வறுவல் தேர்ஸ்டே வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ்ன்னு யோசிக்காதீங்க. நான் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 1 kg கிட்ட வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரசத்துக்கும் மண்டேக்கும் இருக்கும், பூண்டு குழம்பு வைக்கிற அன்றைக்கி தேர்ஸ்டேக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும், அது இல்லாமையே இடையில பூரி சப்பாத்தி செய்கிறதுக்கும் உருளைக்கிழங்கு இந்த நான் வாங்கின அளவு போதுமானதாக இருக்கும். பூண்டு குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கிளறி இறக்கிடுவாங்க, சிம்பிளாக இருக்கும். அது வந்து புளிக்குழம்புக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ்ன்னு தான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன், வேறு எந்த மாதிரி காரப்பொடி காரப்பொடியெலாம் போட மாட்டாங்க, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்வாங்க. அது பூண்டு குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும், பூண்டு குழம்போ புளிக்குழம்போ வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் அது, எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேர்ஸ்டே வந்து பூண்டு குழம்பு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் சாம்பார் கோஸ் பொரியல், ஏன்னா சுரக்காய் வந்து நல்லா பெரிய பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், மேக்ஸிமம் எவ்வளவு சுரக்காய் சேர்க்க முடியுமோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ சுரக்காய் சேர்த்துக்கிறோம். பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே நல்லதுன்னு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த நீர்க்காய், அதனால் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் சாம்பார் கோஸ் பொரியல். கோஸ் பொரியல் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் பச்சை மிளகாய் போட்டு தான் பண்ணுவாங்க, ஒயிட்டாக பண்ணுவாங்க இல்லையா கல்யாண வீட்டில் அது மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் ஃப்ரைடே வந்து சுரக்காய் சாம்பார் கோஸ் பொரியல் போடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் பருப்பு கூட்டு புடலங்காய் காரப்பொரியல். புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சோம்பெல்லாம் போட்டு தேங்காய் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டு காரப்பொரியல் பண்ணிவிடுவோம். சுரக்காய் பருப்பு கூட்டை வச்சு காரப்பொரியல் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மெனு பிளான். இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.